ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் எக்ஸ்பெரிமெண்டல் கிச்சன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் எங்களோட சேனலில் ரெசிபி மூலமாக சந்திக்கிறோம். ஸோ அதுக்காகவே உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிக் ஹலோ அண்ட் ஹாய். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவி. இட்ஸ் ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ சப்பாத்தி மாவில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, தேவையான அளவு எண்ணெய் வச்சு இப்போ நல்லா நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது மூலமாக நம்ம மாவு பிசையும் போது ரொம்பவே மிருதுவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக கடையில் விற்கிற கோகோனட் ஆயில் கிடையாது. அண்ட் முடியாதவங்க ஆர் அந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸும் அந்த டேஸ்ட்டும் அந்த நார்மல் ரிஃபைண்ட் ஆயிலில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம போட்டிருக்க அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் நல்லாவே கொஞ்சம் மிக்ஸ் ஆகுற மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி பிசைஞ்சிக்கிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா ஈரத்தன்மையோடு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி மாவு பிசையும் போது ரொம்ப டைட்டாக பிசையணும், இல்லைனா வந்து ஏதாச்சும் ஸ்லாப்பில் போட்டு அடிக்கணும் அந்த மாதிரி மெத்தடே நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் தான் பிசைய போகிறோம். ரொம்ப அழுத்தி பிசைய போகிறது கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் சாஃப்டாக பிசைஞ்சாலே போதும், இந்த மாவு ரொம்ப நல்லாவே வரும். சும்மா லைட்டாக ப்ரெஷர், நம்ம உள்ளங்கையில் லைட்டாக ஒரு ப்ரெஷர் வச்சு நம்ம பிசைஞ்சாலே இந்த மாவு வந்து கரெக்டான பதத்தில் வந்துடும். சம்டைம்ஸ் நல்லா அடித்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி வந்து ரஃப் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து இப்போ கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இது பர்ஃபெக்டாக வந்திருக்கான்னு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு அமுத்துனீங்கன்னா அது வந்து ஈஸியாக உள்ளே போகணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப இறுக்கமாகவும் இல்லை. ஸோ கொஞ்சம் மைதா மாவு வச்சு நம்ம இந்த சப்பாத்தியை கீழே எதுவும் ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் மைதா மாவு யூஸ் பண்ணுறோம். ஒரு வாட்டி நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் தேய்ச்சிட்டு நடுவில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மடித்து பிசைங்க. சப்பாத்தி ஃபுல்லாக தேய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி வந்து லேயர் லேயராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டிகிட்டு இருக்கோம் சப்பாத்தியை. இப்போ நீங்கள் கொஞ்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், லேயர்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி மடித்து தேய்ச்சா மட்டும்தான் உங்களுக்கு சப்பாத்திக்கு லேயர்ஸ் கிடைக்கும். சாப்பிடும் போது ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சப்பாத்தியை சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா வேக விட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் நம்ம சப்பாத்தி இப்போது வேக விடுறோம். எப்பவுமே சப்பாத்தி வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. ஸோ இல்லை உங்களுக்கு 50% வெந்துருச்சு. Thank you.
வரைக்கும் இரும்பு கல்லில் சப்பாத்தி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் நான்ஸ்டிக் விட. பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. சில பேருக்கு சப்பாத்தியில் எண்ணெய் பெருசாக போட்டால் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எண்ணெய் போடாமல் சுக்காவாக சாப்பிட்லாம். சப்பாத்தி வந்து நம்ம ஹிந்திக்காரங்க ஸ்டைலில் சாப்பிட்ணும் அப்படின்னா எண்ணெய் ஆட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்லாம். அப்போது உங்களுக்கு நம்ம இந்த பிசைகிற மெத்தட்னால உங்களுக்கு அது சாஃப்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் இந்த மாதிரி நீங்கள் ஆயில் போட்டு குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு முன்னாடியே நம்ம குக் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தேவையான அளவு ஆயில் போட்டு அதை சாஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஹாட் பாக்ஸில் வைக்கும் போது சாப்பிடும் போது கூட நமக்கு அது ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம சப்பாத்தி இப்போது ரெடி. பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கம்ப்ளீட்டாக குக் ஆகி சூப்பராக இருக்குது. நம்ம பிச்சு பார்க்கும் போது உங்களுக்கு தெரியுதா அது லேயர்ஸ் லேயர்ஸாக வருது. அந்த மாதிரி மடித்து நம்ம தேய்க்கிறனால மட்டும்தான் இந்த லேயர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சப்பாத்தி பார்த்து முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கிரேவி எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்களை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சின்னதாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துருக்கோம். சிக்கனையும் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். மேக்ஸிமம் இந்த கிரேவிக்கு நீங்கள் சிக்கனோட ஸ்கின்னை எடுத்து ஸ்கின்னோட சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். உங்களுக்கு சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோம்பு தூள், கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா அரைச்ச சோம்பு, காஞ்ச மிளகாய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு கொஞ்சம் நல்லா சோட்டே பண்ணிக்கிறோம். அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் வந்து நம்ம எண்ணெயில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு கொத்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அது கருவேப்பிலை பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நார்மலாக நீங்கள் எல்லா குழம்புக்கும் கட் பண்ணுற மாதிரி ஸ்டைலில் தான் வெங்காயம் இப்போ ரொம்ப கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கேன். இந்த சுகரோட டேஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு பெருசாகுது தெரியாது, பட் ஒரு சின்ன ஃப்ளேவர் உங்களுக்கு அது கண்டிப்பாக கொடுக்கும். சுகர் வேண்டாம் நினைக்கிறவங்க ஷுவராக போட்டுக்க வேண்டாம், பட் என்னோட சஜஷன் கொஞ்சமாக போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்க வைக்க போகிறோம். ஸோ இதில் சமைக்கிறது கூட செக்கில் அரைச்ச கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் நம்ம உடம்புக்கு அவ்வளோவா நல்லதும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் செக்கில் அரைச்ச எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட கொஞ்சம் தனியாத்தூளும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விடுங்க, தண்ணி இப்போது ஆட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கலவையோடு இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த தண்ணியே ஊற்றலை. ஒரு ஒன்றரை வெங்காயத்தை இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன், கூடவே ரெண்டு தக்காளி அண்ட் ஒரு ஹாஃப் கப் தயிர், தேவையான அளவு உப்பு.
அது எல்லாத்தையும் நம்ம இந்த கலவையில் சேர்த்துக்க போகிறோம். இது உங்கள் கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ இதெல்லாம் சேர்த்துட்ருக்கோம். அண்ட் கண்டிப்பாக இந்த கிரேவிக்கு தயிர் கொஞ்சம் போட்டே ஆகணும். தயிர் போடாமல் செஞ்சால் நம்ம எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொன்னேன். பிகாஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிருச்சு. தேவைப்படுறவங்க இதை நீங்கள் இது இப்படியே கூட இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டு பெரட்டல் மாதிரியும் சாப்பிடலாம். இல்லை சப்பாத்திக்கு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் ஊற்றிருக்க மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. நம்ம யம்மி டெலிஷியஸ் சிக்கன் கிரேவி இப்போ ரெடியாக இருக்குது. சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் செம்ம காம்பினேஷன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் இந்த சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் வரும். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் மறந்துடாதீங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ், லைக் ஷேர் கமெண்ட். பை பை, டேக் கேர், ஹாப்பி குக்கிங்.